ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏஞ்சல் ஒன் ஆப்பில் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம் ஸோ நீங்கள் டேரெக்டாக நிஃப்டி ஃபிஃப்டியில் பண்ணலாம் இல்லை பேங்க் நிஃப்டியில் பண்ணுறதுனால பண்ணலாம் இல்லை பர்டிகுலராக ஒரு ஸ்டாக் வச்சுருக்கீங்க அதில் வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துரலாம் ஸோ எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான் ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து எடுத்துக்கலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு டாடா மோட்டார்ஸ் எடுக்கிறேன்னு வைங்க சரியா டாட்டா மோட்டார்ஸ் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா டாடா மோட்டார் ஸ்டாக் வந்துடும் அதை டேப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின்னு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா ட்ரேடிங் ஸ்க்ரீன் வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கான்ட்ராக்ட் டேட் அதாவது டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜூலை வரைக்கும் இருக்க கான்ட்ராக்ட் இருக்குது நீங்கள் டவுன் ஏராக கொடுத்து மற்ற காண்ட்ராக்ட் டேட் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் சரி அதான் அந்த கான்ட்ராக்டோட லாஸ்ட்டு டேட்டு ஓகேவா அதோட எக்ஸ்பைரி ஆகிரும் ஸோ அந்த டேட்டை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு நம்ம ட்ரேடிங் ஸ்க்ரீனில் ஃபோக்கஸ் பண்ணலாம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுக்கான ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க ரைட் சைடு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனுக்கான ப்ரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ புட் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்டாக் வந்து நெகட்டிவில் போகும் அப்படின்னா புட்டில் எடுத்துக்கலாம் கால் அப்படிங்கிறது ஸ்டாக் பாசிட்டிவாக மேலே போகும் அப்படின்னா நீங்கள் கால் எடுத்துக்கலாம் சரியா ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போது டாட்டா மோட்டார்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் நைன்ட்டி த்ரீ சரியா நைன் நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இதிலிருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் மேலே புக் பண்ணிக்கலாம் இல்லை கீழே போகும் அப்படின்னா கீழே புக் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இதுலேருந்து மேலே போகும் அப்படின்னா அடுத்த ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் போகுமா தௌசண்ட் அண்ட் டென் போகுமா தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவில் பார்த்திங்கன்னா நைன் நைன்ட்டி நைன் எயிட்டி நைன் செவன்ட்டின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஏதோ ஒரு ரேஞ்ச் எடுக்கணும் எக்ஸாம்பிளுக்கு நான் டாட்டா மோட்டர்ஸ் வந்து பாசிட்டிவ் போகும் தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் போகும் அப்படின்னா நான் அதில் வந்து கால் எடுக்கணும் ஏன்னா பாசிட்டிவ் அப்படிங்கிறப்ப கால் காலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் ஜீரோ ஒன் குவான்டிட்டியோடது ஸோ அதை டேப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பை ஸ்க்ரீன் வந்துடும் பைக் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை லாட்ஸ் பை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும் ஒரு லாட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது குவான்டிட்டி அது மினிமம் நீங்கள் வாங்கியே ஆகணும் ஒரு லாட் கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் அண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ருப்பீஸ் வருது ஃபைவ் ஃபிஃப்டி இன்ட்டு ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் ஜீரோ போட்டிங்க அப்படின்னா எயிட் சிக்ஸ் நைன் ஜீரோ வந்துடும் அதோட சார்ஜஸும் கொடுத்துருப்பாங்க அதோட என்னென்ன சார்ஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் இருபது எக்ஸ்டர்னல் சார்ஜஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் செவன் டாக்ஸஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீ எயிட் டோட்டலாக இருபத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்து டேக்ஸஸ் சார்ஜஸ் எல்லாம் வருது ஸோ செக் பண்ணிட்டு ஆடு ஃபண்டு கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணணும் ஸோ ஆல்ரெடி ஃபண்டு போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபண்டு ஆட் பண்ண தேவையில்ல பட் அமௌண்ட் இல்லை அப்படின்னா பேமெண்ட் ஸ்க்ரீன் வரும் கூகுள் பேயோ ஃபோன்பேயோ கொடுத்தீங்க அப்படின்னா ஆப் ஓப்பன் ஆகும் யூபிஐ பின்னை போட்டு பேமெண்ட் பண்ணிடலாம் நெட் பேங்கிங் மூலிமா பண்ணுறதுனால பண்ணலாம் பணத்தை ஆட் பண்ணிட்டு பை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த குவான்டிட்டி பையிரிடும் இதோட ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் செக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் வந்துட்டு போர்ட்ஃபோலியோவில் இல்லை ஆர்டர்ஸில் செக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பை பண்ண அந்த ஸ்டாக் வந்து எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க ப்ராஃபிட் இல்லை லாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் குறிப்பிட்ட அமௌண்ட் ப்ராஃபிட் வந்துடுச்சு சேல் பண்ணோம் அப்படின்னா அதை டேப் பண்ணி அப்படியே சேல் கொடுத்து செல் பண்ணிடலாம் சரியா நெகட்டிவில் வந்தாலும் ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் மினிமம் மெயின்டைன் பண்ணி அந்த அமௌண்ட் வந்தோடே சேல் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ட்ரை பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்